மந்திர பரிசுகள். ஒரு காலத்தில் ரான் என்ற ஏழை விவசாயி தனது தாயுடன் ஒரு சிறிய குக் கிராமத்தில் வசித்து வந்தார். பணம் குறைவாக இருந்ததால் வேலை தேட ஒரு பெரிய பக்கத்து கிராமத்திற்கு செல்ல முடிவு செய்தார். அவரது தாயார் மதிய உணவிற்கு 3 ரொட்டி துண்டுகளை கொடுத்தார். இதை எடுத்துக்கொள், கவனமாக இருந்து உன்னை நன்கு கவனித்துக்கொள். கவலை வேண்டாம் அம்மா, நான் விரைவிலேயே வேலை தேடி விடுவேன். அதன் பிறகு நமது பிரச்சனைகள் தீர்ந்து விடும். ரான் காட்டில் மணிக்கணக்கில் நடந்தார். அந்தி நேரமானதும் அவர் சோர்வாகி பசியுடன் இருந்தார். எனவே அவர் காட்டில் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அவர் ஒரு பெரிய மரத்தை கண்டுபிடித்து விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க அதன் கிளையில் உட்கார்ந்தார். ஆனால் திடீரென்று அவருக்கு முன்பு 3 அன்ன பறவைகள் அப்பால் ஏரியில் இருந்து தோன்றியது. அவைகள் நிலத்திற்கு வந்ததும் தேவதூதர்களாக மாறினர். ரான் அதை பார்த்து மெய்மறந்தார். தேவதூதர்களில் ஒருவர் அவரை கண்டு சுட்டி காட்டினார். அதோ ஒரு மனிதன். சாதாரண மனிதர்களால் நம்மை பார்க்க முடியாது, ஆனால் இவன் ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். நல்ல மனிதர்களால் மட்டுமே நம் ஒளியை தாங்க முடியும். இந்த நட்டநடுக்காட்டில் இந்த இரவில் தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மனிதனே? நான் பக்கத்து கிராமத்தில் வசிப்பவன். வேலை தேடுவதற்காக நான் வெளியே வந்திருக்கிறேன். வேலை தேடுவதற்கு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாய் என்றால் உனக்கு தேவைகள் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். இதோ இதை நீ வாங்கிக் கொள். இந்த கிளையை நீ எங்கு வைத்தாலும் அங்கு ஒரு வீடு உண்டாகிவிடும். அந்த வீட்டில் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். தூங்குவதற்கு படுக்கைகள், அலமாரியில் உடைகள், மேஜை மீது உணவு, பணப்பையில் பணம், அனைத்தும் கிடைக்கும். நன்றி, உங்களுக்கு மிக்க நன்றி. நீ இப்போதே இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். ஏனென்றால் தேவதூதர்கள் மனிதர்களிடம் நீண்ட நேரம் பேசக்கூடாது. போகிறேன். உங்களது இந்த பரிசு மூலம் எனது தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன். நன்றி. எனவே ரான் அந்த இடத்தை விட்டு வெளியேறி காட்டில் சென்றார். திடீரென்று இரவு நேரமானதும் பெரும் இடியும் மின்னலும் ஏற்பட்டது. மழை பெய்ய தொடங்கியது. அப்போது ரான் கிளையை தரையில் வைக்க முயன்றார். திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. ரான் அதன் திசையில் சென்று ஒரு குடும்பம் மழையில் நடுங்குவதை கண்டார். என்ன நடந்தது? நீங்கள் அனைவரும் ஏன் இப்படி மழையில் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள்? நேற்று இரவின் இடி மின்னலால் எங்கள் வீடு அழிந்து விட்டது. இப்போது நாங்கள் தங்குவதற்கு வீடு இல்லை. நாங்கள் ஏழைகள், புதிய வீடு கட்ட பணம் இல்லை. என் குழந்தைகள் பசியோடு இருக்கிறார்கள். இது என்னை விட இந்த குடும்பத்திற்கு தான் தேவை. இதோ இதை வாங்கிக் கொள்ளுங்கள். இது உங்களது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். மிக்க நன்றி. உங்களது உதவிக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வோம் என்று தெரியவில்லை. இன்று இரவு நான் இங்கே தங்குகிறேன். நாளை பொழுது விடிந்ததும் நான் இங்கிருந்து சென்று விடுவேன். நீங்கள் விரும்பும் வரை இங்கு நீங்கள் தங்கலாம். ரான் காலையில் அந்த வீட்டை விட்டு வெளியேறி வேலை தேடுவதற்காக மீண்டும் தனது வழியில் சென்றார். அவர் நாள் முழுவதும் காட்டில் நடந்து இரவில் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். இந்த முறை அவர் மலைப்பகுதியில் ஒரு சிறிய குகையை கண்டுபிடித்து அங்கே இரவை கழிக்க முடிவு செய்தார். அவர் தூங்கவிருந்த போதே வானத்தில் அதே விசித்திரமான ஒளியை கண்டார். அன்னம் கீழே வந்து மீண்டும் தேவதூதர்களாக மாறியது. தேவதூதர்களில் ஒருவர் இவரை கண்டார். அதோ அதே மனிதன் மீண்டும் வருகிறான். நீ எங்களை பின்தொடர்ந்து வருகிறாயா? ஆமாம். நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நேற்று இரவுதானே நாங்கள் உனக்கு வீடு கொடுத்தோம். பிறகு இந்த காட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீங்கள் கொடுத்த மந்திர வீட்டை என்னால் வைத்துக் கொள்ள முடியவில்லை. முந்தைய இரவில் நடந்த எல்லாவற்றையும் ரான் தேவதூதர்களிடம் கூறினார். உங்களுக்கே தெரியும் நான் வேறொரு கிராமத்திற்கு பிழைப்பை தேடி போய் கொண்டிருக்கிறேன் என்ற விஷயம். தெரியும். ஆனால் நேற்று இரவு நீ செய்தது இரக்கம்தான். ஆனால் அதில் முட்டாள்தனமும் அடங்கியுள்ளது.
அதுபோன்ற ஒரு அற்புதமான மந்திர வீட்டை இனிமேலும் நாங்கள் உனக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இதை நாங்கள் உனக்கு கொடுக்க முடியும். இது எப்பொழுதும் உன்னை பசியுடன் இருக்க அனுமதிக்காது. நீ விரும்பினால் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும், நீ விரும்பினால் இது உனக்கு உணவை தயாரித்து கொடுக்கும். இதை வாங்கிக் கொண்டு எப்பொழுதும் உன்னுடனேயே வைத்துக்கொள். இதை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். தயவு செய்து இப்பொழுது இங்கிருந்து போய்விடு. உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. நான் இப்பொழுதே இந்த இடத்தை விட்டு போய்விடுகிறேன். ரான் காட்டில் நடந்து விரைவில் அதன் நடுவில் இருந்த ஒரு சிறிய குக்கிராமத்திற்கு வந்தார். திடீரென்று ஒரு வயதான மனிதர் தலையில் ஒரு மூட்டை புல்லுடன் நடந்து செல்வதை கண்டார். அந்த மனிதர் மிகவும் வயதானவராகவும் பலவீனமானவராகவும் இருந்தார். மூட்டையின் எடையினால் அவர் விழ இருந்தார். ரான் அவருக்கு உதவினார். ஐயா, இந்த வயதில் நீங்கள் ஏன் இவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அந்த மனிதர் ரானை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கே ரான் மூட்டையை கீழே வைத்தார். மிகவும் நன்றி மகனே, நீ எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறாய். ஐயா, நீங்கள் ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள்? உங்களுக்கு உதவ யாருமே இல்லையா? நானும் என் மனைவியும் தான் இருக்கிறோம். நான் உழைக்கவில்லை என்றால் நாங்கள் சாப்பிடுவதற்கு பணம் எங்கே போவது? இவருக்கு இப்போது வயதாகி பலவீனமாகிவிட்டார். இவர் சில புற்களை வெட்டி வந்தார். ஆனால் இப்போது அதுவும் கடினமாகி வருகிறது. நீங்கள் பல நாட்களாக சாப்பிடவில்லை என்பது பார்த்தாலே தெரிகிறது. நீங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள். இதை வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. இது உங்களுக்கு வேண்டிய உணவை வழங்கும். உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் மனதார சாப்பிடலாம். மீண்டும் வலுவானவராக ஆகலாம். ஆனால் இது உனக்கு சொந்தமானது. இதை நான் வாங்கிக் கொள்ளக் கூடாது. என்னை விட இது உங்களுக்கு தான் தேவை. நான் இளமையாகவும் வலிமையாகவும் இருக்கிறேன். எனக்கு சுலபமாக வேலை கிடைத்துவிடும். நீங்கள் இதை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்று இரவு மட்டும் இங்கே இருக்கிறேன். உணவை பகிர்ந்து சாப்பிடுவோம். எனவே ரான் தட்டிடம் சூடான சூப், காய்கறி குழம்பு மற்றும் சில பண்டத்தை கொடுக்குமாறு கேட்டார். அவர்கள் மூவரும் மகிழ்ச்சியுடன் உணவை பகிர்ந்து கொண்டனர். மறுநாள் காலையில் அந்த வயதான பெண்மணி அவரிடம் அன்றைய தினத்திற்காக சிறிது உணவை கட்டி கொடுத்தார். ரான் மீண்டும் ஒரு முறை காட்டுக்கு சென்றார். அவர் பகல் முழுவதும் நடந்து சென்றார். இரவில் அவர் படுத்துக் கொள்ளும் அளவுக்கு ஒரு பெரிய மரத்தில் ஒரு பெரிய துளையை கண்டார். அவர் படுத்தவுடன் வானத்தில் அதே ஒளியை கண்டார். அன்னம் கீழே வந்ததும் தேவதூதர்களாக மாறினர். நீயா? மீண்டுமா? இப்போது நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நேற்று இரவுதானே உணவு உற்பத்தி செய்யக்கூடிய தட்டை நாங்கள் உனக்கு கொடுத்தோம். தயவு செய்து அதை வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டேன் என்று மட்டும் கூறாதே. உண்மையில் நான் கொடுத்து விட்டேன். என்னை விட ஒரு வயதான தம்பதியருக்கு அது தேவைப்பட்டது. முந்தைய இரவு சந்தித்த தம்பதியரை பற்றி ரான் அவர்களிடம் சொன்னார். இப்போது நாங்கள் உனக்கு என்ன கொடுப்பது? பரவாயில்லை, நீங்கள் எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டாம். கொடுத்தே ஆக வேண்டும். எங்கள் ஒளியை தாங்கக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கும் போதெல்லாம் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம், இதுதான் நாங்கள் உனக்கு கொடுக்கும் கடைசியான பரிசு. இந்த காலணிகளை வாங்கிக் கொள். நீ விரும்பும் இடத்திற்கு ஒரே நொடியில் இது உன்னை அழைத்து செல்லும். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தயவு செய்து இந்த இடத்தை விட்டு உடனே சென்று விடு. இப்போதாவது இந்த பரிசை யாருக்கும் கொடுக்காமல் நீயே வைத்துக்கொள். நன்றி. எனவே ரான் காலணிகளை அணிந்து அடுத்த கிராமத்தை அடைய விரும்பினார். உடனடியாக அவர் காட்டில் இருந்து மறைந்து அடுத்த கிராமத்தில் ஒரு சத்திரத்திற்கு அருகில் தோன்றினார். ரான் அங்கே இரவை கழிக்க முடிவு செய்தார். அவர் சத்திரத்தில் உணவருந்தி கொண்டிருந்த போது அவருடன் மற்றொரு பயணி சேர்ந்தார். நானும் உங்களுடன் இணைந்து கொள்ளலாமா? தாராளமாக வாருங்கள். என் பெயர் ஜான். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்களது பெயர் என்ன? என் பெயர் ரான். ஏதாவது வேலை கிடைக்கும் என்று நான் இங்கு வந்திருக்கிறேன். உங்களை பற்றி சொல்லுங்களேன். வீட்டை விட்டு வெளியே வந்து 5 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். இனிமேலும் என்னால் போகாமல் இருக்க முடியாது. அதனால்தான் சாப்பிட்டு முடித்தவுடன் எனது வீட்டிற்கு போகும் பயணத்தை தொடங்க இருக்கிறேன். நீங்கள் இரவில் பயணம் செய்வீர்களா? நான் வீட்டை பிரிந்து எவ்வாறு கஷ்டப்படுகிறேன் என்று உனக்கு தெரியாது. என் மகன் எனக்காக காத்து கொண்டிருப்பான். இந்த மழையும் புயலும் இல்லாமல் இருந்திருந்தால் 2 நாட்களுக்கு முன்பே நான் எனது வீட்டிற்கு போயிருப்பேன். இன்று இரவும் மழை பெய்யும் போல் தெரிகிறதே. எனக்கு கவலை இல்லை. நான் வீட்டிற்கு போக வேண்டும். வாருங்கள், என்னிடம் வாருங்கள்.
இதை அணிந்து கொள்ளுங்கள். ஏன்? இது ஒரு நொடியில் உங்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுவிடும். எனக்கு அவசரமாக எங்கும் போக வேண்டாம். என்னை விட உங்களுக்கு தான் இது தேவை. எனவே ஜான் காலணிகளை அணிந்து வீட்டிற்கு செல்ல உடனடியாக மறைந்து விட்டார். மறுநாள் காலையில் ரான் வேலை தேடி கிராமத்தை சுற்றி அலைந்தார். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. இரவில் அவர் சத்திரத்திற்கு திரும்பினார். அவர் தனது அறைக்கு சென்று தூங்க போன போது அதே விசித்திரமான ஒளியையும் அன்னம் தேவதூதர்களாக மாறுவதையும் மீண்டும் அவர் பார்த்தார். நீ நிச்சயமாக எங்களை பின்தொடர்ந்துதான் வருகிறாய். இல்லை, நான் பின்தொடரவில்லை. உன் காலனிதான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது என்று தோன்றுகிறது. சரி, இந்த சத்திரத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ உடனடியாக உனது வீட்டிற்கு சென்று ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கொண்டிருக்கலாமே. அது சரி, இப்பொழுது உன்னிடம் அந்த காலணிகள் இல்லையா? இல்லை. ரான் அவர்களிடம் அந்த பயணியை பற்றி அனைத்தையும் கூறினார். இனிமேலும் உனக்கு கொடுக்க எங்களிடம் எதுவும் இல்லை. பரவாயில்லை, நீ விரும்பினால் நாங்கள் கொடுத்த பரிசுகளை மீண்டும் உனக்கு கொடுக்கலாம். ஆனால் நீ கொடுத்தவர்களிடமிருந்து அதை திரும்ப பெற வேண்டும். யோசனை செய். உனக்கென்று ஒரு வீடு இருந்தால் நீ மீண்டும் மீண்டும் எங்கும் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டாம். நீ உனது அன்னையுடன் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். அல்லது மீண்டும் நீ உனது தட்டை வாங்கிக் கொண்டால் உனக்கும் உனது அம்மாவிற்கும் உலகிலேயே மிகச்சிறந்த உணவு கிடைக்கும். நீங்கள் எப்பொழுதும் கடினமான வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அத்துடன் அந்த காலணிகள் இருந்தால் நீ பயணிக்க வேண்டிய இடத்திற்கு ஒரே நொடியில் சென்று விடலாம். உனக்காக இப்பொழுது எந்த பரிசை நாங்கள் திரும்ப பெற வேண்டும்? எதுவும் வேண்டாம். அந்த பரிசுகளை நான் கொடுத்த அனைவருமே என்னை விட அதிக தேவையுள்ளவர்கள். நான் இளமையாக வலிமையாக வேலை செய்யும் நிலையில் இருக்கிறேன். அதனால் அவைகள் எனக்கு இப்போது தேவையில்லை. சரி, உனது விருப்பம். தேவதூதர்கள் மறைந்தார்கள். ரான் தூங்க சென்றார். மறுநாள் காலையில் ரான் விழித்த போது, எழுந்திரு மகனே. அம்மா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதோ என்ன நடந்தது என்று பார். என்ன இது? நம் வீடு திடீரென்று மாளிகையாக மாறியது. எப்படி? திடீரென்று ஒரு அன்னம் ஜன்னல் வழியாக பறந்து ரானின் மடியில் ஒரு சிறிய சுருளை போட்டது. ரான் அதை திறந்து படித்தார். நாங்கள் உன்னை சோதனை செய்தோம் ரான். ஆமா, நீ யாருக்கெல்லாம் பரிசு கொடுத்தாயோ அவர்களுக்கு உன்னை விட அதிகமான தேவைகள் இருந்தன. ஆனால் உனது கருணை மற்றும் தாராள மனப்பான்மை காரணமாக நீயும் அவர்களுக்கு இணையான தகுதி கொண்டவன்தான். கையெழுத்து. உனது நண்பர்களான தேவதூதர்கள். எனவே ரான் மற்றும் அவரது தாயார் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்தனர். ஆனால் ஒருபோதும் கனிவை மறக்காமல் தங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை சுற்றியுள்ள அனைவருடனும் பகிர்ந்து கொண்டனர்.